தன்னுடைய சேவையை மறந்து கொடூரமா அரக்கியா மாறி இருக்காங்க ஒரு நர்ஸ். பொதுவா நர்ஸை பார்க்கும்போது நமக்கு அன்னை தெரசா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோட இருப்பாங்க. ஆனா இந்த நர்ஸ் பல நோயாளிகளை கொடூரமா கொன்னு இருக்காங்க. இவங்க செஞ்ச இந்த குற்றத்துக்காக இப்ப வாழ்நாள் சிறை தண்டனையும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். அமெரிக்கால பென்சில்வேனியாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் கிட்டத்தட்ட 22 நோயாளிகளுக்கு அளவுக்கு அதிகமா இன்சுலினை கொடுத்திருக்காங்க. இதனால அவங்க துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க. போன வருஷமே 2 நோயாளிகளை இவங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில தான் இவ்வளவு பகிரங்கமான விஷயங்கள் வெளியாகி இருக்கு. நோயாளிகளுக்கும் பிரஸ்டிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. அது மட்டும் இல்லாம கூட ஒர்க் பண்றவங்க கிட்டயும் எப்பவும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்களாம். ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே இருப்பாங்களாம். சக பணியாளர்கள் கூட ஒரு வெறுப்புலயே தான் வந்துட்டு அவங்க பணி புரியுவாங்களாம். இந்த நிலையில அவங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இவங்க இந்த மாதிரி ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் நோயாளிகளை இவங்க இப்படி கொடூரமா கொன்னிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த 2020 2023 நடந்திருக்கு. அப்படி 2020 கிட்டத்தட்ட 17 நோயாளிகளை இவங்க இப்படி கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மேபி நமக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா வரலாற்றுல இது முதல் தடவை கிடையாது. நியூஜெர்சில சார்லஸ் கல்லன் அப்படிங்கிற ஒருத்தவங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட 29 நோயாளிகளை இன்சுலினை அளவுக்கு அதிகமா கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, டெக்சஸ்லயுமே ஒரு செவிலியர் இருதய நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமணியில காற்றுகளா அடிச்சு அவங்களையும் சாகடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான நர்ஸுமே ஹிஸ்டரியில இன்னொரு பக்கம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு.